எல்லா அதிர்ஷ்ட பாதைகளையும் திறந்து கொடுத்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் சுகமோடு வாழ வைப்பேன். யாரும் எதிர்பாராத வகையில் புதிய வாசலை திறந்து வைத்து எதிர்பாராத உதவிகளையும் நன்மைகளையும் கிடைக்க செய்வேன். உன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து பேரோடும் புகழோடும் வாழ வைப்பேன். யார் கைவிட்டாலும் உன் சாயப்பா உன்னை கைவிட மாட்டார் நம்பு. என் பக்தர்கள் என்னை அன்புடன் கூவி அழைக்கும் போது நான் அவர்களை நோக்கி ஓடோடி வருவேன். எனக்கு வண்டியோ குதிரையோ மற்ற ஊர்திகளோ தேவையில்லை. ஒரு நொடிகூட தாமதிக்காமல் ஓடோடி வருவேன். ஓடோடி வந்து அவர்கள் முன் தோன்றுவேன். அவர்கள் கண்முன் தோன்றி அவர்களுக்கு நான் காட்சி அளித்து ஆசீர்வதிப்பேன். எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவரை அவர்கள் குடும்பத்தாரோடு நோய் நொடியில்லாமல் ஆரோக்கியத்துடன் பலமோடு வாழ வைப்பேன். யார் என்னை நம்பிக்கையோடு வணங்குகின்றார்களோ, பக்தியோடு தியானிக்கின்றார்களோ, என் போதனைகளையும் கட்டளைகளையும் ஏற்று பொறுமையோடு இருக்கின்றார்களோ அவர்களைத்தான், அப்படிப்பட்ட பக்தர்களைத்தான் நான் என்றும் என் நெஞ்சில் சுமப்பேன். அப்படிப்பட்ட பக்தர்களே என்றும் என் அன்பு பிள்ளைகள். அவர்களை என்றென்றும் என் ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிறேன். என் அரவணைப்பிலேயே எப்போதும் இருக்குமாறு பார்த்து கொள்கிறேன். எனவே வருங்காலத்தில் நீ சிறப்போடு வாழப்போகிறாய், இது உறுதி. எனவேதான் சாய்பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.